அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டீ போடுற நேரத்திலேயே நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப் பாசிப்பருப்பு, ரெண்டு கேரட் இருந்தா போதும். நம்ம 5 நிமிஷத்துல இந்த கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிட முடியுங்க. இந்த மாதிரி சிம்பிளான, ஈஸியான, ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனல்ல நிறைய இருக்குங்க. புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கீங்க. பாசிப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா கொரை கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைச்சிடாதீங்க. இப்ப தண்ணி இல்லாம மிக்சி ஜார்ல போட்டு நம்ம இதை கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்ப இத அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நீங்க ஃபைன் பேஸ்டா நீங்க அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தாதான் நம்ம சாப்பிடும் போது அதோட கிரன்ச்சினஸ் நம்ம வாயில அகப்படுங்க. இதுல 2 துருவன கேரட் சேர்த்துக்கோங்க, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா இஞ்சி, அதையும் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம், இதையும் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை. இப்ப இதனால மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்க பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இதுல நம்ம கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விடக்கூடாது. அந்த அந்த பாசிப்பருப்புலையும் அந்த கேரட்லயும் உள்ள தண்ணியே வந்து இதுக்கு போதுமானதா இருக்கும். அதனால நீங்க இதுல தண்ணி விட வேண்டாம். இப்ப இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்ப நான் வந்து எண்ணெய் காய வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம பக்கோடா மாதிரி சின்ன சின்னதா நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உள்ளுக்குள்ள எல்லாமே நல்லா வேகும். இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்ப இது 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்ப இது 2 நிமிஷமா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுட்டும் 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இது 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. நம்ம சாப்பிடும் போதே அந்த பாசிப்பருப்போட அந்த கிரன்ச்சினஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம இதை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவையும் நம்ம கிள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா பச்சை பயிறு கேரட் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிபிகேஷன் வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.